நாங்களாம் டாக்டரா படிச்சு 36 வருஷம் சர்வீஸ்ல இருந்தா கூட எவ்வளோ கிளாஸஸ் எடுத்திருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது அது ஒரு புது அனுபவம். இது எப்படி இந்த ஜோசியத்துக்குள்ள வந்தோன்றதே ஒரு பெரிய ஒரு இது. ஒரு 2021 ஏப்ரல் 21ல ஒரு ஆக்சிடெண்ட்ல என்னோட வலது காலை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால அதுக்கப்புறம்தான் உட்கார்ந்து டிவியை யூடியூப்பை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அது வரைக்கும் நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல்னு ருட்டீன் லைஃப். காலைல எழுந்திரிச்சா நைட் வரைக்கும் எங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி ஒரு தேடல்கள் ஏன் நமக்கு அடிபட்டது. ஏன்னா எல்லாருமே அடிபட்ட இடத்துல ஒரு 300 டாக்டர் வெளில வந்து நிற்கிறாங்க, ஏன் சாருக்கு அடிபட்டது அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லது தான் செஞ்சோம். அதே மாதிரி ஒரு குறைஞ்சது ஒரு 1200 ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல வழி, ஏழை மாணவர்களுக்கு வழி காமிச்சு இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏன் சார் உங்களுக்கு போய் எப்படி காலில் அடிபட்டது அப்படின்னு, இல்லை இல்லை நான் ஓடிக்கிட்டே இருந்தேன், கடவுள் என்ன உட்கார்ந்து ஒரு இடத்துல மருத்துவம் பார்க்க வச்சுருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஐயாவுக்கு தெரியும், என்னோடய பல நிகழ்ச்சிகள் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் பொது சாருக்கு. அது மாதிரி எதையுமே பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய குணம் எனக்கு உண்டு. நான் ஏற்கனவே ஜோசியம் படித்தேன்னு ஆமாம், இன்னொருத்தட்ட சும்மா கற்றுக்கிட்டேன். ஆனால் ஆனால் ஐயாவோட அதை தொடர்பு எனக்கு கிடைக்கல, படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒன்றுமே எனக்கு என்னால் கற்றுக்க முடியலை. ஆனால் ஐயாட்ட கிறிஸ்பாக இந்த 25 நாளில் இந்த அளவுக்கு என்னால் படிக்க முடியுமான்றது எனக்கு வந்தவுடனே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. என்னென்ன ஜூம் கிளாஸில் ஐயாவோட யூடியூப்லலாம் பார்க்கும்போது அவங்களோட மேனரசம் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டீங்களா? ம் ம் அப்படிம்பாங்க. அந்த ஊம் சொல்கிறது வந்து நாங்களே கிளாஸில் எடுக்கும்போது இதை சொல்லிகிட்டு இருப்போம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்றது. அதே மாதிரி ஐயா அன்னைக்கு வந்து மெடிக்கலாக சொன்னாங்க, ஆசனம் வைக்கும் அந்த பிறப்புறுப்புக்கும் உள்ள இது. அது உண்மை, நாங்கள் நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கிற உண்மை. அதாவது பேரசைட்ஸ்னு சொல்லுவோம், நுண்ணுயிர்கள் அந்த ஆசனவாய் வழியாக வெளியேறும். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அது பிறப்புறுப்புக்குள்ளே போயிடும். இது பெண்களுக்கு ஏன்னா இதெல்லாம் உண்மை. இது வந்து நிறைய இதை பற்றி நிறைய எங்கள் தெரியும். இருந்தாலும் அதை ஐயா சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. பிரமிப்புன்றதை விட அதாவது ஒரு பல துறையில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை நினச்சி நான் பிரமிப்படைஞ்சேன். உண்மையாக சொன்னால் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவரோட பல பரிமாணங்களை என்னால் உணர முடியுது. அவ்வளோதான். மற்றபடி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சிரிச்சுக்கிட்டு என்ன சின்னதாக கடிந்து, அதாவது தப்பு ஏதாவது நம்ம கவனிக்கலைன்னா ஒன்று சின்னதாக கடிந்து, அதே சமயத்தில் நம்மளோட சிந்தனையும் தூண்டி நம்மளை ஜோதிடத்துக்கு கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஜோதிடர் நம்ம இருக்கிறோன்றதில் ஒரு பெருமை எனக்கெல்லாம். ஏன்னா நாங்கள் என்ன தான் மருத்துவர் அப்படின்னாலும் எங்களுக்கு இப்போ ஜோதிடர்னு சொல்கிறதுல ஒரு பெருமை, அவ்வளோதான் இல்லையா. அதே மாதிரி இப்போ என்னால் ஜாதகம் என்னோடதையோ இல்லை என்னோடய பொண்ணுக்காக தான் பார்த்தேன். அவளுக்கு எல்லாமே கரெக்டாக அமையுது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே டாக்டர்ஸ். இப்போ அவளும் படிக்க போகிறா, அவளோட ஜாதகத்தை தான் பார்த்தேன். பார்த்து கரெக்டாக வெளிநாட்டில் தான் படிப்பா அப்படின்றது பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது, துல்லியமாகவே கண்டுபிடிக்க முடிஞ்சது. மற்றபடி பொது குடும்பத்தையாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. உண்மையாக சொன்னால் நாங்களாம் திருச்சியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜே முதல்ல வந்து எங்கூர்க்காரர் அப்படின்ற ஒரு பெருமிதம், அவ்வளோதான். அதை தவிர இதுலலாம் வர்றதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும். அதுதான், அதாவது நினச்சவங்க எல்லாரும் வந்துட முடியாது, அதற்குன்னு அந்த டைம் வந்தால் தான் வர முடியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை தேடல்களில் நான் இந்த 25 நாளில் தான் இந்த கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கேன்றது எனக்கு அந்த டைம் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. மற்றபடி எல்லா மென்டாருங்களுக்கும் எல்லா சாருக்கும் முதல்ல சார் வந்து முதல்ல 2வது நாள் பேசும்போது அடிக்கடி பேசாதீங்க, அடுத்தவங்களுக்கு வழி விடுங்கன்னு சாந்தமூர்த்தி சார் சொன்னார். நான் அதுக்காக அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை. அதுதான் உண்மை. காரணம் என்ன? ரைட், நம்ம அடுத்தவங்களுக்கு நமக்கு தெரியுன்றதை விட அடுத்தவங்களுக்கு வழி விடணுன்றதுனால நான் இன்றைக்கு வரைக்கும் ரைஸ் பண்ண மாட்டேன். அது காரணம்னா நீங்கள் மெல்லிதான் கடிந்தது கூட அது கரெக்ட். ஏன்னா நம்மளே பேசிக்கிட்டு இருந்தால் அடுத்தவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு
நமக்கும் வயசு 62 ஆச்சு. ஸோ நம்மளை விட இன்னும் இளைய தலைமுறைன்னு நிறைய கற்று அவங்க சர்வீஸ் தான் தேவை அப்படின்றதுக்கா. எங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக இது மருத்துவத்தில் ரொமான்டிக் ஆர்த்தடிஸ் பேஷண்ட்ஸ் நிறையா வருவாங்க. எல்லாம் ஒரு 8 வயசு, 10 வயசு, 15 வயசு, அதுவும் எஸ்எல்இன்னுட்டாங்கன்னா அவங்களுக்கு 25 வயசுக்கு மேலே வாழ்க்கை இருக்கா. கரெக்டான டைமில் மருத்துவம் எடுக்கலான்னா அவங்களோட வயதே வந்து 27 28 தான். அப்போ அது ஏன் அந்த குழந்தை பிறந்தப்ப எதுக்கு எஸ்எல்இ வந்தது அப்படின்றத அந்த பரம்பரை போய் தான் எங்களால் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அதை இப்போ என்னால் இதுலேயே கண்டுபிடிக்க முடியுதுன்றது ஒரு சந்தோஷம். என்னால் கண்டுபிடிக்க முடியுது. நான் ஒரு 2 3 பேஷண்ட்ஸோட போட்டு பார்த்தேன், கரெக்டாகவே இருக்குது. அது வந்து நான் நீங்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதுக்காக சொல்லிக் கொடுக்குறது வேறு. இப்போதைக்கே என்னால் அதை ஓரளவு என்னால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடிஞ்சு ஒரு பேஷண்ட்டுக்கே அதை சொன்னேன். நான் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, உங்கள் சித்தப்பாவுக்கு இருந்ததா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. எப்படி சார் தெரியும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஒரு இது, நான் ஜோசியன் கூட சொல்ல ஒரு இதில் நான் ஒரு இதில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா அவங்கெல்லாம் நார்த் இந்தியன்ஸ், சிந்தி பேசுகிறவங்க, அவங்களுக்கு நம்மளதை பற்றி ரொம்ப தெரியாது. அதனால் அவங்ககிட்ட நான் ரொம்ப சொல்லலை. பட் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்க பிரமிச்சாங்க, எப்படி எங்கள் சித்தப்பாவுக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாங்க. இதுதான் உண்மை. இது மாதிரி என்னால் நிறைய இது இப்போ நிறைய இது இப்போ ப்ரூவன் சொல்ல முடியும். பட் டைம் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் காத்திருக்காங்க. ஏன்னா ஐயா அன்னைக்கு சொன்னாங்க மருத்துவர் யாராவது ஒருத்தரை பேசணும்னு. அந்த வாய்ப்பை கொடுத்தா தாராளமாக என்னால் எவ்வளோ என்னால் முடிஞ்சது. நான் லட்சத்தில் ஒருத்தர் தான், நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, லட்சத்தில் ஒருத்தர். ஒன்றே ஒன்று என்கிட்ட வந்து சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ணுறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர்த்துக்கு ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சர்க்கரை நோயை இல்லாமல் ஆக்கியிருக்கோம். இதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. வேற ஒன்று நான் அதில் பெரிய ஆள் அப்படியெல்லாம் சொல்லலை. நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் செமினாரில் எல்லாத்துக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுக்குறோம். அதுமாரி ஐயா வந்து எனக்கு எல்லா அவருக்கு தெரிஞ்ச ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது தனக்கு நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம இது சீக்கிரட்டாக வச்சுருந்தா தான் நமக்கு மதிப்பு அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி எல்லாரும் கற்றுக்கணும். எல்லாருமே ஒரு 10,000 பேர், 20,000 பேர் பொதுமூர்த்தி ஐயா மாதிரி அவர் அளவுக்கு இல்லாட்டியும் அவர் மாதிரி பலன் சொல்ல தெரியணும் அப்படின்றத ஒரு அவரோட நம்பிக்கையை கட்டாயம் நாங்கள்லாம் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. கட்டாயம் அவருக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றிகள் ஐயா. சார் உண்மையாக சொன்ன அந்த அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் எனக்கு 4:30 அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா சில டைமில் ஆப்ரேஷன் தேட்டரில் 12:30 வரைக்கும் இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் சிலர் வந்து ஆப்ரேஷன் டைமை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி சார் 4:45 பண்ணிடுறீங்களா அப்படிம்பாங்க. ஏ நாங்கள் போனோம் ஜோசியர்கிட்ட பார்த்தோம், என்னப்பா இது ஆர்த்தோ சர்ஜரி தானே? இல்லை இல்லை சார், அவர் சொன்னார் 4:45 பண்ணால் நல்லாயிருக்கணும். சரி அப்படிமா. அதேமாரி சிசேரியனுக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, குழந்தையோட பிறப்பு நேரம் என்னன்னு தெரியுமான்னு கேட்பேன். என்கிட்ட பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்க்கே தெரியாது குழந்தையோட பிறக்கும் நேரம் என்ன அப்படிம்பேன். நார்மல் டெலிவரி, குழந்தையே வெளில வந்துருச்சு, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பிறப்பு நேரம்? தலையில் தலை வெளியில் வந்த நேரமா, கால் வந்த நேரம்? ஒன்று ஒருத்தர் தலை வந்த நேரமாங்க, ஒருத்தர் கால் வந்த நேரம் கிடையவே கிடையாது. குழந்தையை தூக்கி தலைகளை தூக்கி முதுகை தட்டுவோம், கோவளை வெளியில் வரும் வாயில். பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம், வாய் வச்சு மூதி அந்த கோளையை வெளியில் எடுப்போம். எடுத்துட்டு முதல் ப்ரீத்து, அந்த குழந்தை வந்து முதல் ப்ரீத் எடுக்கும். ஏன்னா யாருக்குமே தெரியாது குழந்தையோட தொப்புள் கொடி வெட்டுற வரைக்கும் குழந்தையோட வந்து தாயோட ஒரு பார்ட்டு தான் குழந்தை. அந்த ஃபஸ்ட்டு ப்ரீத் எப்போ எடுக்குதோ அப்போ தான் குழந்தை முதல் முதல்ல இதில் தனியாக இயங்க ஆரம்பிக்குது. ஸோ அதை நான் சொல்லுவேன். சொல்லும் போது சார் என்ன சார் இதெல்லாம் வந்து ஜோசியர்கள்லாம் தலை உதித்த நேரம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலப்பா, நான் இதுதான் உண்மையாக அந்த குழந்தை இண்டிவிஜுவலாக அந்த இது வழியாக இல்லாமல் தானாக ப்ரீத் பண்ணுற டைம் தான் நான் வந்து பிறப்பு நேரம்னு நினைக்கிறேன் அப்படின்பேன். அது இது வரைக்கும் எனக்கு ரைட்டாக தப்பான்னு ஐயாட்ட கேட்கணும். பட் எனக்கு தெரியலை, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் அவ்வளோ. இது இந்த 4:30 எந்திரிக்கிறேன்றது உண்மையிலேயே இப்போ பழகிட்டேன். இப்போ ஓரளவு என்னால் அந்த கரெக்டாக 3:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கரெக்டாக உட்காரும் போது என்னால் அந்த எனர்ஜி என்னால் நல்லா உணர முடியுது. மனம் மாற்றம்ன்றது இப்போ ஏற்கனவே நாங்கள் ஆஸ் எ டாக்டர் வந்து சைக்காலஜி நிறைய பேசுவோம். சார் எனக்கு 6 வருஷமாக குழந்த இல்லை, 5 வருஷமாக குழந்த இல்லை அப்படிம்பாங்க. இப்போ வந்து மாற்றங்கள்ன்றது நம்ம வரும்போது உடனே அவங்ககிட்ட நட்சத்திரம் கேட்குற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் வீட்டுக்காரரோட நட்சத்திரம் என்ன, கொடுத்துட்டு போங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம டாக்டரை தாண்டி எங்கள் வாயிலே வந்துடுது. அது எங்கள் அந்த மாற்றம் தான் எங்களுக்கு. அதாவது ஒரு குழந்தை 3 நாளாக யூரினே போகலன்னு கூப்பிட்டு வராங்க. குழந்தை 11 மாதத்து குழந்தை 4 டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன் சார், குழந்தை தலையே தொங்கிருச்சு ஒன்றும் முடியல அப்படின்றாங்க.
அப்ப உடனே அந்த குழந்தை நட்சத்திரம் என்னன்னு கேட்டுட்டு சும்மா ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். ஒரு 10 நிமிஷத்துல அந்த குழந்தை முடிச்சு தாய்ப்பால் குடிச்சிட்டு முடிச்சிருச்சு. முடிச்சுன்னா என்ன எப்படி சார் என்ன கைராசியன் ஐயோ அதெல்லாம் கிடைக்கும், இதுக்கு மேலே ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் சொன்னதை வச்சு தான் நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து உடனே அவங்களோட இது என்ன, அந்த இடத்துல நம்ம தெய்வம் வந்து காலில் விழுந்து கொள்ளணும், ஐயோ இது எனக்குரியது இல்லை, இது என்னோட குருவுக்குரியது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி நிறைய சார் டெய்லி நாங்கள் பேஷண்ட்டை ஒரு 40 பேஷண்ட்டை பார்க்கும்போது 10 பேஷண்ட்டு நான் சாரை உணர்கிறேன். நான் உணர்றேன்னா அவர் சொல்லி கொடுத்த வழிகளை நம்ம பின்பற்றுறோம். இது வந்து என்னால் முடிஞ்சது வந்து நமக்கு எழுதி கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவன் வந்து நமக்கு வந்து உரிமையை கொடுத்துருக்கான், காப்பாற்றுற உரிமையை நம்ம கொடுக்கல, அது அவங்களாவே இது செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஜாதகன்றது வேலை செய்யுது. ஏன்னா நான் எங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு மட்டும் தான் எங்களுக்கு அதிகாரம், அவங்க பிழைப்பாங்களா இந்த இந்த டேப்லெட் அவங்களுக்கு ஒத்துக்குமா அலர்ஜி ஆகுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த நாள் அவங்க வந்து சார் இந்த டேப்லெட் ஒத்துக்கல அப்படின்னும் போது வேறு டேப்லெட் மாற்றுவோம் அவ்வளோதான். பட் அவங்களுக்கு பிழைப்பாங்களா இல்லை பிழைங்க ஒவ்வொருத்தர் எங்களுக்கே தெரியும், இன்னொரு 4 நாள் 5 நாள் தான் தாங்குவாங்க அப்படின்றது கூட நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா நம்ம ஜாதகத்தை கற்றுக்கிட்டதுனால அதை ஓரளவு எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இவங்களுக்கு இல்லை இன்னும் ஆயுசு இருக்குது, இவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கைகள் எங்களுக்குள்ளே துளிர்த்து நல்லா இருக்கும். அது வந்து பல என்னால் பலருக்கு அது வந்து அந்த பலருக்கு கொடுக்கறதோட புண்ணியம் வந்து மூர்த்தியாக்கு தான். இல்லை சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்கோம் எல்லாம் இருக்கும், அது வந்து எல்லார மாதிரியும் நான் புகழ் ஐயா வந்து புகழ்ந்து அப்படி இல்லை, நான் உண்மையாக உணர்ந்தது மட்டும்தான் என்னால் பேச முடியும். ஐயா அப்படி இப்படி அது ஐயாவுக்கும் பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் நாங்களாம் சாதாரண ஆம்னி கார் வச்சுருப்போம், சொல்லுவாங்க சார் நீங்களாம் பிஎம்டபிள்யூ இருப்பாங்க இப்படி வச்சுருக்கலாம், இல்லை இல்லை எளிமை தான் எனக்கு பிடிக்கும் அப்படிப்பேன், எளிமையாக தான் நான் இருக்கணும், நான் வீடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வச்சுருப்பேன். எல்லாருமே இப்போ என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டர் அதுவும் டீன் ஆனீங்க ஜாயின்ட் டைரக்டர் வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க அப்படிம்பாங்க, இல்லை இல்லை அதுக்காக செலவை நம்ம வருமானத்தை பெருக்குவதை விட செலவை குறைப்பதே முதல் வருமானம்ன்றது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது.